ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரேஷன் கடை அரிசி வச்சு உளுந்து எதுவும் சேர்க்காமல் எப்படி நல்லா சாஃப்டான ஆப்பம் மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஈஸ்ட்டும் சேர்க்கலை, சோடாப்பு சேர்க்கலை, உளுந்தும் சேர்க்கலை. இது எப்படி பண்ணலான்னு, ஒரு பவுலில் வந்து நான் இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கினா பச்சரிசி சேர்த்துருக்கேன். அதே ஒரு உலக்குக்கு புழுங்கல் அரிசி, ரேஷன் கடையில் வாங்கினா புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். இது நல்லா புடச்சிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தூசிலாம் இருக்கிறதுனால நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கோங்க. ஒரு அஞ்சாறு தண்ணி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இது ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எதுக்கு சேர்க்கோன்னா, ரேஷன் கடையில் அரிசினால கொஞ்சம் ஒரு ஸ்மெல் இருக்கும், அதுக்கப்புறவு நல்லா கலர் கொடுக்கும். இந்த உப்பு சேர்க்கறதுனால நல்லா பளிச்சுன்னு ஆகும், அதனால் சேர்த்துக்கோங்க. ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இது ஒரு 4 மணி நேரம் கிட்ட போல் ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் கழித்து பாருங்கள், நம்ம உப்பு சேர்த்தனால அரிசி எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம வந்து அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். கிரைண்டர் கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அரை முறி வந்து நான் தேங்காய் திருவில் திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா ஸ்டக் ஆகும். இது ஓரளவு லைட்டாக அரைஞ்சதுக்கப்புறம் நான் பழைய சாதம் எடுத்திருக்கேன், அது 1 கப் அளவுக்கு பழைய சாதம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வடித்த சாதம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ரெண்டும் நல்லா ஓரளவு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா ஸ்டக் ஆகும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரிசியெலாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க. தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. ரொம்பலாம் தண்ணி உடனே சேர்த்து அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதேமாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது நல்லா வந்து நல்லா மையாக அரைஞ்சி வரணும், அப்போ தான் அப்போ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்குவேன். பாருங்கள், மாற்றிட்டேன். இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் தேங்காய் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இளநி இருந்தால் கூட நீங்கள் இளநியும் சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணி 8லேருந்து 9 மணி நேரம் நல்லா போல் புளிக்க வச்சுக்கோங்க. நான் நைட் ஆட்டினதுனால எனக்கு காலையில் வந்து கரெக்டாக வந்துச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம ஈஸ்ட்டு சேர்க்கவே கிடையாது, நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம். நல்லா புளிச்சு வந்திருக்கு. நான் கரண்டிட்டு கிண்டு கட்டுறேன் பாருங்கள் நல்லா புளிஞ்சி புளிச்சு பொங்கி வந்திருக்கு மாவு. இதை நான் எனக்கு தேவையான அளவு மாத்திரம் மாவு எடுத்துகிட்டு மிச்ச மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இல்லை, நான் சோடா போடலை, உப்பு நம்ம மாவில் போட்டு அரைச்சனால உப்பும் தேவைப்படாது. கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி ஆப்பமாக ஊற்றுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாப்பாக்கில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கரண்டி மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சாஃப்டான ஆப்பு ரெடி ஆகிடும். இந்த மெத்தட்லையும் செய்யலாம். இன்னொன்று வந்து ஆப்பக்கல்ல 1 கரண்டியை ஊற்றி கைட்டு பிடிச்சி சுற்றி விட்டாலும் சரி. பாருங்கள், எவ்வளோ புஃபாக ஓட்ட ஓட்டே வந்திருக்கு. நம்ம உளுந்து கூடு சேர்க்காமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆப்பம் சுடும் போதே நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியுடன் பார்க்கலாம் பா.